ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எடிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாகுபலி பீஸா. ஏன் பாகுபலி பீஸா? அதான் சொல்ல வரேன், அதான் சொல்ல வரேன். ஏன் இதை பாகுபலி பீஸான்னு சொல்லி சொல்கிறோம்னாக்கா, இதோட ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஸ்டஃபிங் இருக்குது, நிறையா இருக்குது. இருக்கே, உங்களுக்கு கிட்ட எடுத்து காட்டுறோம். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு மேலே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இல்ல இது ஷவர்மாவோட ஸ்டஃபிங்கு இது வந்து பீஸாவில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பீஸா இருக்கான்னு தெரியல இவங்க கொடுக்குறாங்க ஏதோ பீஸா நம்புகிறேன் அவ்வளோதான் ஸோ இதில் மொத்தம் 6 வெரைட்டி பீஸா இருக்குது ஒவ்வொரு பீஸாவும் ஒவ்வொரு வெரைட்டி தான் ஆறுமே வேறு வேறு வெரைட்டி தான் சொன்னாங்க வெரைட்டி வெரைட்டியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வரட்டி மாதிரி தான் எனக்கு இன்னமும் தோணுது மற்றபடி இது பார்த்தீங்கன்னாக்கா 6 வெரைட்டி பீஸா இருக்குது ஒவ்வொரு பீஸாவும் ஒவ்வொரு வெரைட்டி தான் ஆறுமே வேறு வேறு வெரைட்டி தான் சொன்னாங்க வெரைட்டி வெரைட்டியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வரட்டி மாதிரி தான் எனக்கு இன்னமும் தோணுது மற்றபடி இது பார்த்தீங்கன்னாக்கா ஷவர்மாவோட ஸ்டஃபிங் தான் இருக்குது இது அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் சீஸில் வச்சுருக்காங்க ஷவர்மா சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. பீஸா வாங்கிட்டு ஷவர்மா மாரி இருக்குன்றீங்களா? அப்படி தான் இருக்குது. ஆ, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சமந்தாக்கா வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க ரோஸ் மில்க்கு. அதனால் வந்து சமந்தா அக்காவா, சரி ஏதோ ஒன்று சமந்தா ஆர்டர் பண்ணாங்க. சி, ரொம்ப வளர்றனே. சரி பரவாயில்ல, சமந்தா வந்து அதை ஸ்பான்சர் பண்ணாங்க, அதனால் அதை வச்சுருக்கோம். ஓ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கோம். ஏதோ ஒன்று ஓகே, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப வளவளன்னு பேசுகிறோம். ஓகே, இந்த 6 பீஸாவையும் நான் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெடி, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். கடிச்சதுலேருந்தே போவோம். என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு பீஸாவாக ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட போகிறேன். ஒவ்வொரு பீஸு இதுதான் மின்ட் பீஸா. அந்த மின்ட் கொஞ்சம் அந்த இலகு வாசம் வருது, கண்டுபிடிச்சிட்டேன். அது இதுலேயும் ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்றதுக்குள்ளேயே ஒரு மாதிரியாக இருக்கு. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, ஒவ்வொரு பீஸு டேஸ்ட்டு பார்த்தாச்சு. இன்னும் மீதி 3 பீஸ் இருக்கு. இப்போ தான் சேலஞ்சு ஆரம்பிக்க போகுது. Thank you.
இது கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. இது என்ன பீஸா? சீஸ் சில்லியா, ஸ்வீட் சில்லியா. இது இனிப்பாக இருக்குது, இதை கண்டுபிடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு ஆறு பீஸா தான் அப்படின்ற மாதிரி யோசித்தேன், சாப்பிட முடியல, ஸ்டஃபிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் பாகுபலி சீஸான்னு அதுக்கு தான் பேர் வச்சோம். அடேங்கப்பா, ஆமாம், இதை பார்த்துட்டு நம்மளே முடிவு பண்ணிக்கிட்டோம், பாகுபலி ஷவர்மா அப்படின்ற மாரி. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? அப்படியே உள்ள விட்டுக்கலாம். வெற்றிகரமாக சேலஞ்சு முடிச்சாச்சு. ஓகே, சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சுது. இதை முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இதுக்கு பாகுபலி பீஸான்னு சொல்லி வச்சது கரெக்டு தான். ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் பயங்கரமாக இருக்குதுப்பா. இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே கொமட்டிடுச்சு, பயங்கரமாக கொமட்டிடுச்சு. அப்படி இருந்தும் சாப்பிட்டாச்சு. ஓரளவுக்கு சேலஞ்சை நல்லா முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் பேசுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்குள்ளே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான், மீண்டும் இதேமாரி அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா.